ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இது குவானியன் ஸ்டுடியோவின் பிக் பாஸ் ஹைலைட்ஸ். ஓகே, இன்றைக்கு நிகழ்ச்சி எப்படி ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பிரியங்காவுடைய தலைமை அப்படின்னு சொல்லும்போது அவங்க தலைமையில் இல்லாதப்பயே சத்தம் அதிகமாக இருக்கும். இப்போ தலைமையில் இருக்கும்போது ஏ வாங்க வாங்க வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி காலையிலேயே வந்து அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆகுதுலாம். ஓகே ரைட், கொஞ்சம் வித்தியாசமாக ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் குதுக்கலாமல் வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. உங்களுக்கு சிறப்பு, ராஜுக்கு கொஞ்சம் குழந்தைய கொஞ்சுவது போல் கொஞ்சம் கொஞ்சம் வேலை கொடுக்காங்க. அப்புறம் ராஜு இன்றைக்கு வந்து வெளியில் குளிக்கிறாரு. ஸோ அது வருணோட வேண்டுதல், அதுவும் ராஜும் என்ஜாய் பண்ணி குளிக்கிறாரு. அங்கே போயிட்டு பிரியங்கா வந்து கொஞ்சம் சேட்டப் பண்ணனே ராஜு தண்ணி எடுத்து அடிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபன்னாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதாவது ஒரே சண்டை சச்சரவுன்னு போயிட்டுருக்குற வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த காமெடிலாம் பண்ணிக்கிட்டு இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்குது. இதுக்கு வந்து ராஜுக்கு தான் மிக நன்றி சொல்லணும். அவர் தான் அந்த வீட்டை வந்து பல இடங்களில் வந்து அந்த சூழலை மாற்றி அமைக்கிறார் சொல்லலாம். ஓகே, இந்த வார டாஸ்க்கு லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பிக் பாஸ் நல்லா பிளான் பண்ணுறாருங்க, அருமையாக பிளான் பண்ணுறாரு. கண்ணாடி அப்படின்ற ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. அதாவது குழு ஏ குழு பின்னு இருப்பாங்க, ஒரு குழு வந்து நபராக இருப்பாங்க, ஒரு குழு வந்து நிழல் கண்ணாடி நிழலாக இருப்பாங்க, பிம்பமாக இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த நபர் வந்து என்ன செய்கிறாங்களோ அதை அந்த பிம்பம் வந்து செய்யணும் அப்படின்னு. அதெல்லாம் சரி, நல்ல டாஸ்க்கு தான், நல்ல ஃபன்னாக இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க்கு தான். ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கோத்து விட்ட ஆள் தாங்க பிரச்சனையே. அதாவது வந்து நிருப்க்கு அபிநய், அக்ஷராவுக்கு சிபி, ராஜுக்கு பாவனி, இசைவாணிக்கு அண்ணாச்சி, இப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்டதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இதை இதோட கோத்தாத்தான் சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நல்லா புரிஞ்சு வச்சு கோத்து விட்டுருக்காரு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் ஒரு சிக்கல் நடுவில் இருந்து அபிநய் அண்ட் நம்ம நிருப்க்கு நடுவில் வருது. என்னன்னாக்கா, இது வந்து ஒரு டாஸ்க்குங்க, இது ஒரு டாஸ்க்குன்னு சொல்லும்போது இந்த டாஸ்கில் வந்து நபர் செய்வதை நிழல் வந்து இல்லை என்னால் இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிட்டாருனாக்கா ஒரு பேட்சை கொடுத்துணும், இதுதான் போட்டி அப்படின் போது அதுக்கு இவங்க என்ன வேணாலும் செய்ய வைக்கலாம். ஸோ அந்த பட்சத்தில் வந்து நம்ம அபிநய் வந்து முடி வெட்டுற மாதிரி செய்வார், நம்ம நிருப்பு முடியை வெட்டுறாரு. இது உண்மைக்கு பார்க்க போனால் பல பேரும் அங்கே சொல்கிறாங்க இந்த விஷயத்த. அதாவது நீ வெட்டணும்னு அவசியம் இல்லையா, நீ வெட்டாமல் போயிருக்கலாமே, நீ ஏன் வெட்டின, அப்போ உனக்கு வந்து போட்டியிலும் தேய்க்கணும், ஆனால் அவங்க சொல்கிறதையும் வந்து நீ செஞ்சுட்டு அதை பற்றி பேசணும் அப்படின்றது வந்து நிருப் வந்து ஏதோ கடந்த வாரம்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக விளையாண்ட நிருப் இந்த வாரம் ஏதோ இந்த இடத்துல ஒரு ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விளையாட்டு விளையாடுறவரோ அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் கொண்டு வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்மா டிவி முனுக்கு நின்று வந்து கையை பிடிச்சிட்டு பேசணும். ஸோ அந்த இடத்துல வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம அபிநயை ரொம்பவும் பர்சனலாக தாக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப உடஞ்சிட்டாரு, ஏன்னா அவருக்கு வந்து நிருப்பு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் நினைவாக ஒரு பொருள்லாம் எடுத்து வச்சுருந்துருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லி சொல்லும்போது அது நடிப்பில்ல, ஏன்னா ஒரு பொருள் எடுத்து வச்சுருந்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொருளை வந்து கொடுக்கும்போது தான் தெரியுது பாருங்கள். ஸோ அது நடிப்பில்ல, அது உண்மையிலே அந்த ஒரு உண்மையான ஒரு நட்பாடு இருந்திருக்காரு. ஸோ அந்த நட்பை வந்து இந்த இடத்துல நிருப்பு வந்து கொஞ்சம் நிராகரித்தது போல் இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அது அந்த சூழல் அப்படி தான் அமையுது. ஆனால் இந்த ஒரு சிக்கலில் நீங்கள் பார்க்கும்போது பலரும் நம்ம அபிநய் பக்கம் அபிநய்க்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, முக்கியமாக அக்ஷராவாக இருக்கட்டும், வருணாக இருக்கட்டும். ஆனால் இந்த அண்ணன் வந்து பிரியங்கா ரெண்டு பக்கமும் பேசுகிறாங்க, வருண் பக்கம் இது நிருப்பக்கமும் பேசுகிறாங்க, அபிநய் பக்கமும் பேசுகிறாங்க. கொஞ்சம் அதிகமாக வந்து அபிநய் பக்கம் தான் பேசுகிறாங்க அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக போகுது, ராஜுனா நல்லா வச்சு செய்கிறாருன்னு சொல்லலாம். அதனால் எல்லாம் ஃபன் டாஸ்க், ராஜு செய்கிறத பாவனி செய்யணுன்றது தான் இந்த இடத்துல ஒரு விஷயமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு இசைவாணி அண்ணாச்சி ரெண்டு பேரும் இவங்க வந்து பிளாஸ்மா டிவி முன்னுக்கு இசைவாணி அண்ணாச்சியை பற்றி சொல்லணும். ஸோ இசைவாணி அண்ணாச்சி பற்றி என்ன சொல்லுவாங்கன்றது நான் சொல்லணுன்றது அவசியமே கிடையாது, உங்களுக்கே தெரியும். அதன் பிறகு சிபி அண்ட் அக்ஷரா, சிபி வந்து அக்ஷரா பற்றி சொல்லணும். சிபிக்கு வேறு விஷயமே கிடையாதுங்க அக்ஷரா பற்றி பேசுறதுக்கு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வீக் குழுன்னு சொல்லிட்டாங்க, வீக் குழுன்னு சொல்லிட்டாங்க. இது கமல் சார் முன்னுக்கே பேசிட்டாங்க, இது பிறகும் அதையே பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து ஒரு ஃபன்னாக அந்த டாய்லெட்டில் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, அங்கே என்ன ஒரு தவறு நடக்குதுன்னா நம்ம வருண் வந்து தவறுதலாக அந்த காயின் வைக்கிற பெட்டியை இடித்து அந்த பெட்டி கீழே விழுந்து உடஞ்சிருதுங்க. ஸோ தெரில இதுக்கு என்ன ஃபீட்பேக் வரும்னு. ஸோ இப்படி தான் இன்றைய நிகழ்ச்சி போனது. நன்றி, வணக்கம்.